எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டில் நீங்கள் நினைத்ததை எழுதி வீட்டில் இந்த பொருட்களோடு போட்டு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆசைகள் விரைந்து நிறைவேறும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல ஆன்மீக பதிவுகளை பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு, சார் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி. அந்த வகையில் இப்பதிவில் சொல்லக்கூடியது, பண வசீகர முறை மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் சிறக்கவும் உங்களுடைய மன ஆசைகளை இனிய முறையிலே எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதுமான ஒரு அற்புதமான பரிகார விஷயத்தை தான் சொல்லப்போகிறோம். இப்பதிவை முழுமையாக கண்டு அதன்படி செயலாற்றினீர்கள் என்று சொன்னால் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். மகாலட்சுமி வாசம் செய்கிற பொருட்கள் என்று சொல்லப்படுவது நறுமண பொருட்கள். வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், உப்பு, இந்த மாதிரியான பொருட்களில் தேவி நித்தியவாசம் செய்வதாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவி 108 பொருட்களில் வாசம் செய்கிறாள். அதில் இந்த நறுமண மசாலா பொருட்கள் முக்கிய இடம், உப்புக்கும் முக்கிய இடம் இருக்கிறது. இதில் சோம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த சோம்பாகப்பட்டது உணவில் பயன்படுத்துகிறோம், வாசனை மிகுந்த ஒரு பொருள். இந்த சோம்பு டப்பாக்குள்ளே தான் நாம் இந்த ஒரு வித்தையை செய்ய போகிறோம். என்ன வித்தை என்றால், பொதுவாக உங்களுடைய பணத்தை சோம்பு டப்பாக்குள்ளே சேகரிச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா இருக்குன்னா, அதை நீங்கள் நார்மலாக பீரோவில் வைக்கிற காட்டிலும், இப்போ பீரோவில் ஒரு பெரிய தொகை வைக்கலாம், ஒரு 10,000 ரூபா, 20,000 ரூபானா வைக்கலாம். ஒரு சின்ன சின்ன தொகைகள்லாம் இருக்குது, ஒரு 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, இந்த மாதிரியான காசுலாம் இருக்குங்கிற பட்சத்தில் அதை சோம்பு டப்பாக்குள்ளே சேர்த்தி வைங்க. சோம்பு டப்பாவில் பணம் சேர்த்தி வச்சிங்கன்னா பணம் பல மடங்கு சேரும், பணம் வீண் விரயமாகாது. செல்லவளம் மேலோங்கவும் வீட்டிலே குறையாத தனவரவு கிடைக்கவும் பணவரவு பெருகவும் சோம்பு டப்பாவினுள் நீங்கள் பணத்தை போட்டு வைக்கலாம், சில்லறை நாணயங்களையும் போட்டு வைக்கலாம். 1 ரூபாய் நாணயம், 2 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம் என்று சில்லறை நாணயங்களையும் சோம்பு டப்பாவினுள் போட்டு வைக்கலாம். இது இல்லாமல் தாந்திரீக பிரயோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், ஒரு துண்டு சீட்டிலே, ஒரு வெள்ளை சீட்டிலே எடுத்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ, அதாவது பொருளாதார நிலை சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சேருவதற்கு சம்பந்தப்பட்ட விஷயம், உதாரணத்துக்கு தொழில் நல்லா போகணும், வியாபாரம் நல்லா போகணும், பணம் சேரணும், இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாயினும் நினைத்ததை அந்த சீட்டில் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு அந்த சீட்டை சுருட்டிட்டு அதை சோம்பு டப்பாவில் போட்டு வைங்க. எப்படி சோம்பு டப்பாவினுள் பணத்தை சேமித்து வைக்கிறீர்களோ, அதே போல் துண்டு சீட்டிலே உங்களோட மன ஆசையில் எழுதி அதை சோம்பு டப்பாவில் போட்டு வைக்கிறது அற்புத பலனை பெற்றுத்தரும். இப்படி போடப்பட்ட அந்த காகிதத்தை 7 நாட்கள் கழித்து எடுத்து விடுங்கள். 7 நாட்களுக்கு மேலே ஆகிடுது சார், ஒரு 8 நாள், 10 நாள் ஆகிடுச்சு சார்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குறைஞ்சபட்சம் 7 நாள் கழித்து அந்த ஷீட்டை எடுத்து உங்களோட தலையை சுற்றி பூச்செடிக்கு அடியில் மண்ணை நோண்டி புதைச்சிடுங்க, போதும். இப்படி நீங்கள் துண்டு சீட்டிலே விரும்பி ஆசைகளை எழுதி அதை நாம் சோம்பு டப்பாவினுள் போட்டு வைக்கிற பட்சத்தில் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும், தடைகள் யாவும் விலகிடும், வீட்டில் செல்வ வளம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். சோம்புக்கு அந்த சக்தி இருக்கு. இது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இதை நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி உங்களோட வீட்டில் அஞ்சரை பெட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், இந்த அஞ்சரை பெட்டிக்கு அடியில் ஒரு துண்டு சீட்டில் நீங்கள் என்ன தேவையோ அதை எழுதி அதை அந்த அஞ்சரை பெட்டிக்கு அடியில் சொருகி வைக்கிறது, அதுவும் அற்புத பலனை பெற்றுத்தரும். இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். சோம்பு டப்பாவில் போட்டு வைக்கலாம், அஞ்சரை பெட்டிக்கு அடியில் நம்ம சொருகி வைக்கலாம். இந்த ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்க, இதை பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் செய்யலாம்,
செஞ்சீங்கன்னு சொன்னால் அற்புத பலன் கிடைக்கும், அதிசய பலன் கிடைக்கும், நல்ல முறையிலே மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.